بسم الله الرحمن الرحيم خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا உங்களுக்கு உலக வாழ்க்கையை மௌத்தை நான் எதுக்கு தந்திருக்கிறேன் என்றா, அமல்கள்ல அழகான அமல், செயல்கள்ல அழகான செயல் யார் செய்றீங்க என்று பார்க்கறதுக்காக தந்திருக்கிறேன். செயல்கள்ல ரெண்டு இருக்கிறது, ஒன்று இருக்கிறது அழகான செயல், இன்னொன்று இருக்கிறது அறிவறுப்பான செயல். எங்களுக்கிட்டே நாங்க சில விஷயங்களை நாங்க பகிர்ந்து வச்சிருக்கிறோம், பிரிச்சு வச்சிருக்கிறோம். இது அழகான செயல், இது அசிங்கமான செயல் ெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறோம். இது மாதிரி அல்லாவும் பிரிச்சு வச்சிருக்கிறான். இதுதான் நல்ல செயல், இது மோசமான செயல். அல்லாஹ் எந்த நல்ல செயலை எதிர்பார்க்கிறானோ அதை நானும் நீங்களும் இந்த ஹயாத்துடைய காலத்தில் செஞ்சிடணும். மௌத்துக்கு முன்னால அதுக்குத்தான் நல்ல உயிர் வாழ்க்கை மௌத்தை தந்திருக்கிறான் என்று குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். எனவேதான் தாய்மார்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த உலகத்துடைய காலம் மிக அற்பமானது. இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க அதிகமானவங்க, அந்த அதிகமானவங்க இன்னைக்கு கபர்ல வாழ்றாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதிகமானவங்க. எங்களுக்கு மௌத்து துறச்சு கொண்டிருக்கிறது. இதே மாதிரி நாங்க மௌத்தா போனது பின்னால இன்னொரு சமுதாயம் வருவாங்க, அவங்களுக்கும் எல்லாம் மௌத்த வச்சிருக்கிறான். இந்த உலகத்துக்கே எல்லாம் மௌத்த வச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமே இல்லை. இது எங்களை கண்முன்னால விளங்குற விஷயம். உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது. உலகத்துடைய நிம்மதி நிரந்தரம் இல்லை, சந்தோஷம் நிரந்தரம் இல்லை. நிம்மதியா இருக்கிறாரு கொஞ்ச நாளம் கொஞ்ச நேரம், அதுக்கு பின்னால ஒரு சஞ்சலம் வருகிறது. சந்தோஷமா இருக்கிறாரு, அதுக்கு பின்னால ஒரு கவலை வருகிறது. சிரிப்போடு இருக்கிறாரு, அதுக்கு பின்னால ஒரு அழுக வருகிறது. சுகத்தோடு இருக்கிறாரு, அதுக்கு பின்னால ஒரு நோய் வருகிறது. இதுதான் உலகத்துடைய நியதி. லாபம் அடைகிறாரு, அதுக்கு பின்னால நஷ்டவாளியா மாறுறாரு. பாஸ் பண்றாரு, அதுக்கு பின்னால ஒரு ஃபெயில சந்திக்கிறாரு. இது உலகத்துடைய நியதி, எதுவுமே நிரந்தரம் இல்லை. இது மாதிரி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். எங்கட உடல்ல ஊதப்பட்ட ரூஹு, அந்த ரூஹு பெருமதியானது. அல்லாஹ் சொல்ல கூலி ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபியே சொல்லுங்க உம்மத்தை பார்த்து. ரூஹுண்டா என்ன தெரியுமா? உயிர். அந்த ரூஹுண்டது என்ன தெரியுமா? பெருமதி அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ரூஹு இருக்கிறதுனாலதான் நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்க. நாங்க நடக்கிறோம், ஓடுறோம், வேலை வெட்டி செய்யறோம், எல்லாமே நடக்குது. ரூஹுன்றது உடம்புல இருக்கிற நேரம் தான். அந்த உடம்புல இருந்து ரூஹை பிடுங்கப்பட்ட அந்த உடம்பு வெறும் ஒரு கட்டை. அதனால எழுப்பி நடக்க முடியாது, கேட்க முடியாது, பேச முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எனவே தான் ரூஹுன்றது குளிர் ரூஹமின் அம்பி ரப்பி, நபிய சொல்லுங்க என்னுடைய ரப்புடைய ஒரு ஏவல் தான் ரூஹுன்னு சொல்றது. ரூஹ்ன்றது ரப்புடைய ஒரு ஏவல், அல்லாஹ் ஊதினான் ரூஹு வந்துச்சு. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரூஹ் இருக்கிறே அல்லாஹ் எதிர்பார்க்கிற அமைப்புல உலகத்தில வாழ்ந்தா, உலகத்தில செயல்பட்டா மட்டும்தான் கடைசி நேரம் அல்லாஹ் விரும்புற மாதிரி அந்த ரூஹு வெளியாகும். அந்த ரூஹு வெளியாகும். உடலை அலங்கரிக்கிறோம், எங்க செயல்களை அலங்கரிக்கிறோம், ரூஹ் அலங்கரிச்சோமா? இன்னைக்கு ரூஹுடைய நிலைமை என்ன? ரூஹை பத்தி யோசிக்கிறோமா? ரூஹ் கண்ணுக்கு விளங்காது. இந்த கண்ணுக்கு விளங்காத எத்தனை விஷயங்களுக்காக வேண்டி ஆண்களும் தான் பெண்களும் தான் முயற்சி செய்யறாங்க. லாபம் கண்ணுக்கு விளங்குது இல்லை, ஆனால் லாபத்துக்காக முயற்சி செய்யறாங்க. சித்தி அடைகிறது, பாஸ் பண்றது கண்ணுக்கு விளங்குது இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் அதுக்காக வேண்டி முயற்சி செய்யறாங்களே. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இது மாதிரி ரூஹுன்றது கண்ணுக்கு விளங்காது. அந்த ரூஹுக்காக வேண்டி நாங்க என்ன முயற்சி செஞ்சோம்? இன்னைக்கு உலகமே கேள்விக்குறியாக இருக்கிறது. ரூஹுக்கு என்ன செஞ்சோம்? ரூஹை மதிச்சோமா? ரூஹுடைய பெருமதி விளங்கினோமா? எதுக்காக அல்லாஹ் எனக்கு ரூஹை தந்திருக்கிறான்? ரூஹுன்றது ஒரு தற்காலிகமானது. அந்த ரூஹு உடம்ப விட்டு கலட்டப்பட்ட அந்த ரூஹு உடனே எங்க நிக்காது, அல்லாஹ் கிட்ட போய் சேர்ந்திடும். ஒண்டி எல்லியின் என்ற உயர்வான இடத்துல பதியப்படும், அல்லது சிஜில் என்ற கேவலமான இடத்துல பதியப்படும். இதுதான் முடிவு. ரூஹுடைய தங்குமிடம் உண்டு, எல்லியின் அல்லது சிஜில். அன்பாத தாய்மார்களே, சகோதரிகளே, ஏன் உங்களோட ரூஹு எப்படி அமையும் என்று எங்களுக்கு தெரியுமா? தயார்படுத்தும் பதிவு செய்யப்படக்கூடிய ரூஹா, சஹாபாக்களுடைய சஹாபி தாய்மார்களுடைய ரூஹு எல்லியில பதிவு செய்யப்பட்டுச்சு. எல்லியில உயர்வாக்கிறான் அல்லாஹ். காரணம், உலகத்தில வாழ்ந்தாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி.
உலகத்துக்காக அல்ல,